கோதுமை மாவு, கம்பு மாவு, கம்பு மாவு தேவையான அளவுக்கு போட்டேன். இப்போ ஒரு கை அரிசி மாவு, வெங்காயம், தேவையான அளவுக்கு தூள் உப்பு. நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடல, அது போல் மிளகாத்தூள் போடுவேன் காரத்துக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி. இங்கே கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவேன். கொஞ்சமாக தக்காளி பழம், இந்த புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கங்கே.